ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சொன்ன சமையல். இன்றைக்கி ட்ராகன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் நம்ம ட்ராகன் சிக்கன் செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக இருக்கும். வாங்க, இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன் வந்து போன்லெஸ் தான் எடுத்துப்பாங்க ட்ராகன் சிக்கனுக்கு. நான் வந்து போன் உள்ள சிக்கன் எடுத்திருக்கேன். என்ன ரீசன்னு நான் சொல்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன், ஒரு முட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு சிக்கனோட நல்லா பரட்டிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பரட்டிக்கலாம். இப்போ வந்து உப்பு, மிளகுத்தூள், முட்டையோட சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு சிக்கனை பரட்டினதுக்கு அப்புறமா தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக எல்லா சைடுமே உப்பு எல்லாமே நல்லா கோட் ஆகியிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா பரட்டிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். நான் வந்து எதனால் நம்ம வந்து போன் உள்ள சிக்கன் நான் எடுத்திருக்கேன்னா, எப்பயுமே போன் உள்ள சிக்கன் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஜூஸியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிடும் போது நம்மளுக்கு பல்லுலெல்லாம் ஒட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி போன் உள்ள சிக்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து சிக்கனை வந்து பொறிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் வந்து சாஃப்டாக பொறிச்சு எடுக்கணும். ரொம்ப வந்து ஹார்டாக பொறிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஜூஸியான பதமே வராது. இப்போ நம்ம பொறிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் சாஃப்டான பதத்தில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பொறிச்சாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பை இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வதக்கல ஃப்ளேவரே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா கம கமன் வாசனையோடு. பாருங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். ரொம்ப சாஃப்டாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினாலே போதும். பாருங்கள், கொஞ்சம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு குடமிளகாயும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ குடமிளகாய் சேர்த்துட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் வந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். எல்லா சாஸையுமே சேர்த்துட்டு பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், நம்மளுக்கு காரம் எந்த அளவுக்கு இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து சுகர் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று திரண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா ஒன்று திரண்டு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த கிரேவியில் உள்ள எல்லாமே நல்லா வந்து சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகி சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்று திரட்டி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஈவனாக பரட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஆட்டோமேட்டிக்காக கலருமே நல்லா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு கலரில் வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ட்ராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே எந்த அளவுக்கு எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக நம்ம வந்து வெள்ளை எள்ளு நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து தனியாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே சமயத்தில் கடைசியாக நம்ம வந்து வெங்காயத்தால் தூவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்ம வந்து ட்ராகன் சிக்கன் சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.